ஹாய் கைஸ், அகைன் நான் உங்கள் சூர்யா. ஸோ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல், நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மாடிஃபை பைக்ஸு, பைக்ஸோட அசசரிஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம வந்து நிறையா போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் வந்து எனக்கு இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் பைக்ஸ் மட்டும்தான் போகிறீங்க, மாடிஃபை கார்ஸு அப்புறம் காரெல்லாம் எங்கே கஸ்டமைஸ் பண்ணுவாங்க, ஸோ அந்த ஷாப்பெல்லாம் போய் ரிவ்யூ பண்ணி போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஷாப் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நான் அந்த ஷாப்பில் தான் இருக்கேன், அந்த ஷாப்போட ஓனர் வந்து நம்ம கூட தான் இருக்காங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2:30 நைட்டு, 2:30 நான் வந்து சன்னா வந்து வந்ததுக்கப்புறம் பிரதர் நமக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து நமக்காக செட் பண்ணி வீடியோவுக்கு பர்மிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ அதுக்கு ஃபஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, ஸோ உங்கள் ஷாப் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ நம்ம ஷாப் நேம் வந்து பிட்ரோ கஸ்டம்ஸ்னு சொல்லிட்டு, இது சைன் நான் பண்ணது பார்த்தீங்கன்னா 2015 நாம் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு ஹாபியாக தான் ப்ரோ பண்ண ஆரம்பித்தது. ஓகே, 2015 இந்த மாடிஃபை இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிங்க ப்ரோ? நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே நான் இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஸ்னஸாகவே நான் மாற்றிட்டேன் என்னோட. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம ஷாப்பில் என்னென்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? மாடிஃபை மட்டும்தானா இல்லை? இல்லை இல்லை, ஸ்டாக் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ, மாடிஃபை ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஒரு டூ வீலர் ஆகட்டும், ஃபோர் வீலர் ஆகட்டும், அதில் A to Z உங்களுக்கு எல்லாமே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, ஃபோர் வீலர் மட்டும் இல்லாமல் டூ வீலருமே நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஓகே, ஸோ இப்போ என்ன ப்ராஜெக்ட் எல்லாம் போயிட்டுருக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு அரக்கன்னே சொல்லலாம். இது வந்து ஒரு Stage 2 பண்ண ஒரு குழந்தை மாதிரி. வந்தோடனே உள்ள வந்து பார்த்தேன், வந்தோடனே பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த காரை பற்றி சொல்லுங்க, இப்போ என்ன ப்ராஜெக்ட் இதில் போயிட்டு இருக்கு, இப்போ என்னென்ன இதெல்லாம் மாற்றிருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஜூம் கிட்டு தான் ப்ரோ இருந்துச்சு. இது வந்து சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட்டில் டேமேஜ் ஆயிருச்சு. தென் அதனால் நம்ம வந்து நியூவாக 2 kit போட்டிருக்கோம். தென் ஸ்பாய்லர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஹெட்லைட் வந்து ரீகண்டிஷன் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ரெண்டுமே வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ், உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் ஹெட்லைட்ஸ். ஓகே, இது அது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா ஓவர் கோட் பண்ண போகிறோம், வண்டி ஃபுல்லாமே வந்து பெயிண்ட் வந்து ஓவர் கோட் பண்ண போகிறோம். தென் செராமிக், உங்களுக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா டிப் பண்ணியிருக்கோம். ஓ, இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஆமாம் ப்ரோ. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக டிஸ்மாண்டில் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். உள்ளே உங்களுக்கு எல்லாம் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கு. தென் கார்பன் ஃபைபரில் இது பண்ணியிருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே. ஓகே கைஸ், ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒர்க்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த கார் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நான் தனியாக கூட இந்த கார் எடுத்துகிட்டு ஒரு ரிவ்யூ போடலாம் ப்ரோ. ரிவ்யூ கொடுப்பீங்கள்ல காரெல்லாம்? கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் ப்ரோ அம்பாஸ்டர் ப்ரோ வாங்க, நம்ம கிளாசிக் குயின் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா இது ஒரு நம்ம மினி ரோல் சைஸ் மாதிரி நம்ம ஊரில், அந்தளவுக்கு ஃபியூச்சர்ஸ், ஹேண்ட்மேட் வெஹிக்கிள். உங்களுக்கு இது நார்மலாக யாரும் வேலை செய்ய மாட்டாங்க ப்ரோ. இப்போல்லாம் இருக்கிற மெக்கானிக் டெக்னீஷியன்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் ஒர்க்கு, நம்ம இது தொட்டால் ரொம்ப ஒர்க் அதிகமாக வரும் அப்படிலாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்ம லவ்வாக எந்த வேலை எடுத்தாலுமே அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதுதான் ப்ரோ, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து இப்போ எக்ஸாஸ்ட் தான் ப்ரோ, கட்டோர் எக்ஸாஸ்ட் போடுது. தென் பார்த்தீங்கன்னா ஒயிட் பாடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒயிட் பாடி வந்து அவங்க ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இப்போ நம்ம ஷாப்புக்கு வந்திருக்கிறதுக்கு என்ன ஒர்க்குக்காக இந்த ப்ரோ வந்திருக்கு? இது எக்ஸாஸ்ட் தான் ப்ரோ, உங்களுக்கு கட்டோட்ரு எக்ஸாஸ்ட், உங்களுக்கு வால்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் மூலிமா எக்ஸாஸ்ட் வந்து சவுண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இது ஒரு டீசல் வெஹிக்கிள் ப்ரோ, இதை வந்து பவர் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமரா ப்ரோ? என்னோட பிரதரோட ஃப்ரெண்டு ப்ரோ, அவங்க வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அதனால நம்மக்கிட்ட ரெகுலராக இங்கே தான் வரும் வண்டி. சூப்பர் சூப்பர். ஸோ உங்களோட ஒர்க் எல்லாமே பிடிச்சி போயிட்டு எப்பவுமே இங்கே தான் சர்வீஸ்னால் இங்கே கொண்டு வந்துருவாங்க? எப்பவுமே சின்ன சின்ன வேலையினாலும் இங்கே தான் வந்து செய்வாங்க. சூப்பர் ப்ரோ, சூப்பர். தென் இது வந்து நீ ஃபியூச்சரில் ஒரு 1 month ஃபுல்லாக ஃபுல் பாடி பெயிண்ட் பண்ணுது ப்ரோ இந்த வண்டி மாதிரி. ஆல்ரெடி வந்து பார்க்கவே ஒரு அப்படியே புது கார் மாதிரி தான் இருக்குது, பயங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் திரும்பவும் அப்டேட் பண்ண போகிறாங்க ப்ரோ? ஆமாம் ப்ரோ, அவங்க கலர் சேஞ்ச் பண்ணலாம் சொல்லி இதை விட இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட் போகலாம். ஏன்னா இன்னுமே ப்ரீமியமாக கொஞ்சம் வண்டியை ரகர்டாகவும் இருக்கணும், அவங்களுக்கு ப்ரீமியமாகவும் இருக்கணும் ப்ரோ. ஏன்னா இது வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட இருந்துச்சு, இப்போ வந்து அவங்க பையனுக்கு கொடுக்க போகிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் வண்டியை டியூன் பண்ணி கொடுக்கணும். ஆமாம் ப்ரோ, ஏன்னா இப்போ ஒயிட் ரிம்ஸ் எல்லாமே போட்டாச்சு ப்ரோ. தென் எக்ஸாஸ்ட் போட்டுருவோம், உனி அடுத்தது கலர் தான். கலர் வந்து நம்ம கொஞ்சம் ரகர்டாக கொடுத்துட்டோம்னா ஃபீல் நல்லாயிருக்கும். ஸோ வீல் எல்லாமே மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஸ்டாக்ல வரதில்ல, எல்லாமே ஃபுல் உங்களுக்கு ஒயிட் ரிம்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரோ இதுக்கு பேர். ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக கொடுக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் இருக்கும். ஓகே, என்ன கொஞ்சம் ரேஷ் ட்ரைவ் பண்ணும் போதெல்லாம் ஃபீல் நல்லாயிருக்கும் இது. சூப்பர் சூப்பர் கைஸ், இந்த அம்பாஸ்டர் பார்த்துருப்பீங்க, கார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காரோட ஃபுல் மாடிஃபையோட ரிவ்யூ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த காரை கூட வாங்கிட்டு தனியாக இதுக்குன்னு செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் ப்ரோ பைக் ஒன்றுக்குது ப்ரோ. இது வந்து இன்றைக்கி தான் ப்ரோ வந்துச்சு. இது சின்ன சின்ன ஆக்சரீஸ் ப்ரோ, அசார்ட், உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்,
லிவர் ப்ரொடெக்டர், தென் வந்து சின்ன சின்ன லைட் ஆக்சரிஸ் பண்ணுறக்கு ப்ரோ. அப்புறம் தென் டின்ட், உங்களுக்கு ஹெட்லைட் டின்ட்டும் ரியர் டெய்லைட் டின்ட்டும் பண்ணுறக்கு வேண்டி இது வந்து எல்லாமே எல்லாருக்குமே பண்ணி கொடுத்து ப்ரோ. என்ன வந்து கேட்டாலுமே நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ப்ரோ. எனக்கு ஏன்னா என்னோட சப்ளேஷன் கொஞ்சம் பெருசு ப்ரோ, அதனால கம்பேர் பண்ணி தான் எல்லாருமே வேலை செய்வோம். எங்ககிட்ட ஒரு மூணு ஷாப் கையில் இருக்குது, நாங்கள் மூணு பேருமே டை அப் பண்ணி தான் நாங்கள் எல்லாருமே டிவிஷன் பண்ணி ஒர்க் பண்ணிக்குவோம். சூப்பர் சூப்பர். இப்போ எப்படி சொல்கிறது, கார் பண்ணுறீங்க, பைக் ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி உங்கள் டீமில் எத்தனை பேர் தான் இருக்கீங்க இந்த கேரேஜில்? கேரேஜில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர், ஒரு 6 பேர் இருப்போம் ப்ரோ. இதே வந்து செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் இருப்போம் ப்ரோ. ஓ, ஷிஃப்ட் வைஸ் பெரிய கம்பெனி மாதிரி பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கீங்க ப்ரோ. ஒர்க்கு நம்மளை நம்பி கொடுக்குறாங்க, முடிஞ்சளவு நம்ம டிலே ஆகினாலும் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சர்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துடணும், அதுதான் ப்ரோ என்னோட. சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் ப்ரோ இங்கே ஒரு கார் நிற்கிது ப்ரோ, இது கேட் தான் ப்ரோ. இது உங்களுக்கே தெரியும் சிட்டி, இதோட ஜென்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது இப்போ தான் ப்ரோ அலாய், இப்போ தான் போட்டோம், நேற்று தான் அலாய் போட்டோம், செகண்ட்ஸில் தான் ப்ரோ போட்டுச்சு அலாய். உங்களுக்கு 16-inch அலாய் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து 15 தான் ஸ்டாக் வரும். இது வந்து 16-inch போட்டிருக்கு, தென் லோ ப்ரொஃபைல் டயர் போட்டிருக்கு. இதுக்கு பாடி கிட் வந்து நம்ம டை போட்டு வச்சுருக்கோம். இதுங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால நான் உங்களுக்கு வண்டி முடிஞ்சோன்னு காட்டுறேன். இது சூப்பர் ப்ரோ, சூப்பர். நான் தான் ப்ரோ இருக்கும். ஓகே ப்ரோ, ஓகே. அதுக்கு கைஸ், இது வந்து நம்ம பைக் தான், இதை அப்படியே நான் மறைச்சே வச்சுக்கிறேன். இதுக்கு தனியாக வந்து ரிவ்யூ இருக்குது, நான் இப்போ காட்ட மாட்டேன். கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து வண்டியில் ஒன்றும் நிறைய இருக்குது. இதை வந்து நான் தனியாக ரிவ்யூ போடுறேன். இது நம்ம பைக்கு தான், நம்ம ஹபீவி தான், வாங்கி 3 வருஷம் ஆச்சு. ஸோ இதோட 3 இயர்ஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து சீக்கிரமாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய வந்து இதில் கொஞ்சம் அப்டேட்லாம் பண்ணியிருக்கோம். அதுபோக இன்னும் கொஞ்சம் அப்டேட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் பிப்ரவரி மந்தில் வந்து நான் அந்த பைக்கோட ஃபுல் ரிவ்யூ வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் உள்ள அது ப்ரோ, இது பெயிண்ட் போர்ட் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. அடுத்து வந்து இது வந்து ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங் ஏரியா அப்படிதானே ப்ரோ? இது வந்து டஸ்ட் இல்லாமல் நம்ம பர்ஃபெக்டாக பெயிண்ட் பண்ணுங்கிறக்கேண்டி அரேஞ்ச் பண்ணது ப்ரோ. இது வந்து ஓன் டிசைன் தான், நானே தான் டிசைன் மேக் பண்ணேன். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது சியாஜ் இது இருக்குது, உங்களுக்கு சிட்டி ஒன்று இருக்குது. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிட்ட ஒரு சின்ன சின்ன ரஸ்ட் இருக்குது. ஓகே, இந்த ரஸ்ட்டுக்கு வேண்டி நம்ம கிளாஸ் ரிமூவ் பண்ணி பெயிண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம். தென் சின்ன சின்ன ரஸ்ட் ஒர்க்குக்கு வேண்டியதான் ப்ரோ, அது பேட்ச் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணிடுவோம். ஓகே ப்ரோ. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்க கார் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஸோ பெயிண்டிங் வந்து ஒரு கார் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க ப்ரோ? நான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா 25 டேஸ்லேருந்து 35 டேஸ் ஆகும் ப்ரோ. ஆனால் அந்த ப்ராசஸுக்கான ஒர்த்தபிள் இருக்கும் ப்ரோ, ஏன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்றேன். காஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி பெயிண்ட், நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணாலும் சரி, நார்மல் கலர் வண்டியோட கலர் போனாலுமே, நான் வந்து கோட் பண்ணுற பீஸ் பார்த்தீங்கன்னா, இது சொன்னால் எனக்கு நிறைய பிரச்சனை வரும், அது ஒன்று. ஒரு 20-லிருந்து நான் உங்களுக்கு 35-க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுற கலர், நீங்கள் அந்த ப்ரீமியம் ஷேட் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பண்ணித்தருவேன் ப்ரோ. அதாவது வந்து உங்களுக்கு சிடான் டைப்புக்கு, இதே ஹேட்ச்பேக்னா உங்களுக்கு இன்னுமே ஒரு 5000 லெஸ் ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் காரை பொறுத்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் பெயிண்ட் குவாலிட்டி பொறுத்தும், குவாலிட்டி வந்து நம்ம எப்போவுமே பிபிஜி தான் ப்ரோ, ஆட்டோ கோட் தான். நம்ம வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அந்த ரெண்டு வேரியண்ட் இருக்குது. ஆனால் ரெண்டு வேரியண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறேன் நான். உங்களுக்கு வந்து 3 இயர்ஸில் ஒரு பின் ட்ராப்போ இல்லை பின் ஹோல்ஸ் உங்களுக்கு வந்து பீல் ஆஃப் ஆச்சுனாலும் பெயிண்ட், அதுக்கு வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவேன், ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துரும் ப்ரோ. தென் இன்சூரன்ஸும் இருக்குது ப்ரோ, உங்களுக்கு வந்து 5-10 இயர்ஸ் லைஃப் டைம் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த 3 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்சூரன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு பீஸ் பெயிண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறேன். அதில் வந்து உங்களுக்கு 10% மட்டும்தான். ஒரு பீஸ் வந்து நான் 2K கிடைக்கிறேன்னா உங்களுக்கு 10%னா 200 தான். அது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 இயரில் அந்த பீஸில் டேமேஜ் ஆனாலுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர். இந்த கான்செப்ட் யாருமே பண்ணது, ஆமாம், எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு, அதை நான் உங்களை திரும்ப திரும்ப கேட்டேன். ப்ரோ இது வந்து இங்கே எங்கேயுமே இல்லை ப்ரோ, நம்ம ஃபாரின்லாம் இருக்குது. இது நம்ம அப்படியே கொஞ்சம் நம்ம ஊரே டெவலப் பண்ணணும்ல ப்ரோ. அது ப்ரோ, சூப்பர் சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் இந்த கார் என்ன ப்ரோ? நமக்கு முன்னாடி வந்து ஒரு ரெட் அண்ட் ஒயிட்டில் வந்து சூப்பராக பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கேன், இது என்ன கார் ப்ரோ? வந்து ஸ்டாக் ஒயிட்டில் தான் வந்துச்சு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா. இது வந்து 90s மாடல் தான். உங்களுக்கு வந்து இது ஒரு சென்னை வெஹிக்கிள், ஃபுல் அண்ட் ஃபுல் ரஸ்ட். உங்களுக்கு இன்னர் அவுட்டர் எல்லாமே ரஸ்ட் உங்களுக்கு. இந்த வண்டியை எனக்கு வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு மட்டுமே, அந்த உங்களுக்கு டிங்கரிங் ஒர்க் முடிக்கிறதுக்கு மட்டுமே எனக்கு 1 மந்த்துக்கு மேலே இதுக்கு எனக்கு ப்ராசஸ் ஆச்சு. ஏன்னா இது அவங்களோட சென்டிமெண்ட் வெஹிக்கலாமா, இவங்ககிட்ட நிறைய வண்டி இருக்குது, இதை கண்டிப்பாக ரெடி பண்ணிடணும், அதுவும் இல்லாமல் மாடிஃபையாக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் பிடிக்கும். தென் அதனால் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன கான்செப்ட் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ. இப்போ ஸோ இன்னும் எவ்வளோ பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு எவ்வளோ முடியணும் ப்ரோ? வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 50% ஆஃப் ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இன்டீரியர் சீட் கவர் போடணும், இன்டீரியர் பெயிண்டிங் இருக்குது, ஏன்னா சீட் கவருக்கு ஏற்ற மாதிரியே மேட்ச் பண்ணணும்.
அவங்க வந்து ரொம்ப ஆக்வர்டாகவும் வேண்டான்ட்டாங்க ப்ரோ, ஏன்னா ஃபேமிலி யூஸும் இருக்கும், தென் வந்து வண்டியை பார்த்தா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இந்த காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ. பெயிண்டிங்கே வந்து சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. ஓகே, இதுக்கு எவ்வளோ நாள் ப்ரோ இந்த பெயிண்டிங் முடிகிறதுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணி முடிக்க? பெயிண்டிங்க்கு பெருசாக ப்ராசஸ் எடுக்கல ப்ரோ, எனக்கு வந்து இது டிங்கரிங் ஒர்க்குக்கு தான் ரொம்ப ப்ராசஸ் ஆச்சு. ஓகே ஓகே. ஏன்னா டிங்கரிங் ஒர்க் எல்லாமே பார்த்துருக்கீங்க ப்ரோ? ஏன்னா நிறைய ரஸ்ட் இருந்துச்சு ப்ரோ, பேட்ச் பேட்ச். அவங்களுக்கு இந்த டோர் எல்லாமே ஹோல்ஸ் தான், ஏன்னா அவங்க எதுவுமே மாற்ற வேண்டாம். சென்டிமெண்ட் வெஹிக்கிள் எனக்கு வண்டியில் எதுவுமே மாற்றக்கூடாது, அதுவே ரெக்கவர் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால இதுவே எல்லாமே ரெடி பண்ணியிருக்கு ப்ரோ. பக்கா ப்ரோ, வேற லெவல் வேற லெவல். ஓகே ப்ரோ, உள்ள ரெண்டு கார் நிப்பாட்டிருக்கீங்க, அது என்ன கார் ப்ரோ? உள்ள போய் பார்க்கலாமா? வாங்க ப்ரோ, பார்க்கலாம் வாங்க. இப்போ உள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டீடைலிங் ஒர்க்குக்கு வேண்டியதான். ஒரு 2 or 3 days ஒர்க் முடிஞ்சிடும், ஏன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் வண்டி அதிகமாகிருச்சா, பார்க்கிங் ஸ்பேஸ் பின்னாடி இருக்குது உங்களுக்கு, அதுலேயே ஃபுல்லானனால நம்ம இது போக பார்க்கிங் வந்து பேக் சைடில் வேறு வச்சுருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, நம்ம வந்து ஹோல்ட் ஆகிற வண்டி இல்லை நம்ம இன்ஜின் ஒர்க்லாம் பண்ணுறோன்னா இன்ஜின் நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுட்டு நம்ம வண்டி பின்னாடி போட்டுருவோம். தென் வந்து உங்களுக்கு தனியாக மெக்கானிக்கல் ஓரியண்டான நிறைய பெரிய ஒர்க்லாம் இருக்குன்னா நம்ம அதை ப்ராசஸுக்கான டைமுக்கு வேண்டி வெயிட் பண்ணுறதுக்கு வேண்டி வண்டி பின்னாடி போடுவோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர். இது பார்த்தீங்கன்னா இதுவும் சிவிக் தான் ப்ரோ, இது வந்து Stage 2+ பண்ணுது, தென் வந்து ஃப்ளேம் தூவிங் டு எக்ஸாஸ்ட் கிட் போடுது, உங்களுக்கு ஃப்ளேம் வர மாதிரி எக்ஸாஸ்ட் போடுது. தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிஆர்ஜெட் கிட் ப்ரோ, சிஆர்ஜெட் கிட்டு உங்களுக்கு ஒயிட் பாடி, தென் திஸ் அலாய் ப்ரோ. வாவ் ப்ரோ, பயங்கரமாக இருக்கே ப்ரோ. ஆமாம் ப்ரோ, 18-inch அலாய் உங்களுக்கு இது. ஓகே 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 ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரான்ஸ் ஆயிரும், புது நியூ அலாய் தான் ப்ரோ. நம்ம வந்து இதுக்கு வந்து இதுக்கு வேண்டிய கலர் கிடைக்கல, அதுக்கு வேண்டி நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஷேட், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு கலர் ஒன்று பண்ண போகிறோம். அதனால அதுக்கு அந்த ஷேடுக்கு ஏற்ற மாதிரி அலாய் நம்மளுக்கு கிடைக்கல, கிடைச்ச அலாய் வாங்கி நம்ம அதை பெயிண்ட் பண்ண போகிறோம். ஓகே ப்ரோ, இந்த கார் ஒர்க் முடியணும் எவ்வளோ நாள் ப்ரோ ஆகும் ப்ரோ? இது வந்து கம்மிங் 16 எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும் ப்ரோ. 16 ஃபுல்லாக பிப்ரவரியா இல்லை இந்த கம்மிங் ஜனவரி? பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிருவீங்களா? முடிச்சிடலாம் ப்ரோ, இது ஏன்னா வண்டி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, சின்ன சின்ன டீட்டெயிலாக நம்ம ஒர்க் பண்ணோம்னாலே பெயிண்ட் பூத்துக்கு போயிடும் ப்ரோ. இது சூப்பர் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடில் வரும் ப்ரோ, நம்மக்கிட்ட மாடிஃபைனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வியூஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து டைம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே வந்து ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இருக்குன்னு, ஆனால் ஃபினிஷ் ஆகலை. ஸோ கண்டிப்பாக நான் இந்த கார் எல்லாருமே முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் அகைன் இங்கே வருவேன். ஸோ அப்போ அகைன் இன்னொரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது பிரதர் கிட்ட கொஸ்டின் கேட்கணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து பிரதர் கிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கேட்குறேன். ஓகே பிரதர். ஓகே ப்ரோ, அடுத்து இன்னொரு ஒரு நானோ இருக்குது ப்ரோ, இதே இது வந்து இது என் ஃப்ரெண்டோட பெரிப்பா வண்டி ப்ரோ, இது வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனோட வண்டி தான். ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட், அவங்களுக்கு சைடில் ஃபுல்லாமே வண்டி டோட்டல் லாஸ் ஆயிடுச்சு, இது ரெக்கவர் பண்ணுறதுக்கு வேண்டி தான் வந்திருக்கு. இப்போ ஆன் த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 4 புதுசு, தென் உங்களுக்கு ஃபெண்டர்ஸ் பம்பர் எல்லாமே புதுசு. ஸோ இது நார்மலாக ஒரு நார்மல், இது வந்து பக்கா ஷோரூம் கண்டிஷனில் உங்களுக்கு ப்ராசஸ். ஆமாம் ஓகே ப்ரோ, ஓகே சூப்பர். ஸோ மற்றபடி வேறு எந்த மாடிஃபிகேஷனும் எதுவும் எதுவும் இல்லை? இல்லை ப்ரோ, இது வந்து எக்ஸாஸ்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைப்ஸ் வரும், ஒரு ரேப்பில் வந்து சின்னதாக ஒரு ஸ்டைப்ஸ் மட்டும் பண்ணுவோம். ஓகே ப்ரோ, ஓகே 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 சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குல்ல ப்ரோ? ப்ரோ ஆமாம் ப்ரோ, அது வந்து நம்ம பாடி கிட் ரூம் ப்ரோ, வாங்க அதையும் பார்த்துடலாம். இந்த பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கிட் மேக் பண்ணுறதுக்கு வேண்டிய நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நாம் யூஸ் பண்ண பர்பஸ் வேறு, வாட்டர் வாஷுக்கு வேண்டி நாம் இது பண்ணது இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாடி கிட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓனாகவே நீங்களே பாடி கிட்ஸ் எல்லாமே நீங்களே ப்ரோ, உங்களுக்கு வந்து இப்போ ஓவர் மூமெண்ட் இருக்கிறது எல்லாமே நான் மேக் பண்ணிடுவோம் ப்ரோ. தென் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக 50% ஆஃபரோடு நான் பண்ணித்தருவோம் ப்ரோ. ஸோ காரு பைக் ரெண்டுக்குமே பாடி கிட் நீங்களே பண்ணிடுறீங்க ப்ரோ? ஆனால் எனக்கு வந்து யூனிக்காக இருக்கணும், எந்த வண்டியாக இருந்தாலுமே நம்மக்கிட்ட வேலை செய்கிற வண்டி யூனிக்காக இருக்கணும் தான் ப்ரோ ஆசைப்படுவேன். ஒரு வண்டியில் பண்ணது அப்படியே காப்பி பண்ணி பண்ணுறது அது நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்காது. யூனிக்காக யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பாடி கிட்டில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபரில் நான் பண்ணி தருவேன். சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஸோ இப்போ ஏதாவது இப்போ உள்ள என்ன ப்ராசஸ் ப்ரோ போயிட்டு உள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க ப்ரோ, இப்போ வந்து கொஞ்சம் டை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ப்ரோ, அதெல்லாம் காட்டுறாங்க ப்ரோ. இது பாடி கிட்ஸோட டைஸ் ப்ரோ, இது எல்லாமே இதில் தான் நம்ம ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவோம். அதாவது அதுக்கு அதோட திங்ஸ் இது எல்லாமே நம்ம இதில் தான் வச்சு ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவோம். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து இப்போ ப்ரோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் த ப்ராசஸில் தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு நம்ம சாண்ட் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு கிட் ப்ராசஸ்னாலே பார்த்தீங்கன்னா வைங்களா உங்களுக்கு நானோ பார்ட்டிகள் நிறையாமே வந்து ஏரில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் மாஸ்க் எல்லாமே போட்டு தான் ப்ரொடெக்ஷனோட தான் பண்ணும், இல்லைனா இது இன்ஃபெக்ஷன் நிறையா ஆகும் நம்மளுக்கு. இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவிக்கோடது, சிட்டியோடது, உங்களுக்கு அதுக்கப்புறம் லான்சர், தென் இப்போ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுற எல்லா வண்டிக்குமே JDM கார்ஸு, உங்களுக்கு அமெரிக்கன் மசில்ஸு,
உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன பாடி கிட்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் நான். ஸோ கஸ்டமர் என்ன வெஹிக்கிள்க்கு என்ன கேட்டாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க, கார் பைக்ஸ் எல்லாத்துக்கும். ஓகே ப்ரோ, ஓகே. இப்போ ஸ்டாக்காக போகிற டிசைன்ஸ் ப்ரோ, ஓன் மேக்கு நம்ம பண்ணுறதும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களோட ஐடியா க்ரியேட்டிவ் வச்சு நீங்கள் தனியாக டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க ப்ரோ. எங்கிட்ட கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, அந்த டிசைன்ஸ் வச்சு பண்ணலாம். தென் கஸ்டமரோட ஐடியா தான் ப்ரோ, நான் வந்து அவங்ககிட்ட வந்து நல்லாமே கம்யூனிகேஷன் பண்ணிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்குவேன். சூப்பர் 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 ப்ரோ, ஓகே. இது ஒரு V3 டோட்டல் லாஸ் ஆயிடுச்சு, 2019 மாடலு. ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் வண்டி இப்படி இருக்குது. உங்களுக்கு இது ஒரு ஒரு 17-18 வண்டி வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிரும் ப்ரோ. வண்டி வந்து ஸ்டாக் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ. இது இப்போ வந்து கஸ்டம் பண்ணுவது ப்ரோ, உங்களுக்கு வந்து R6 கன்வெர்ட் பண்ணி தென் வந்து உங்களுக்கு டோட்டல் லாஸ் ஆனதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி மறுபடியும் பில்ட் பண்ண போகிறோம் வண்டியை. இப்போ எக்ஸ்ட்ரா R6 கிட் இதில் போட போகிறீங்களா? ஆமாம் ப்ரோ, உங்களுக்கு உங்களுக்கு வைசர் வந்துடும், ஃப்ரண்ட் மாஸ்க்கு, அண்டர் பெல்லி, உங்களுக்கு டெய்ல் எல்லாமே வந்துடும் ப்ரோ. இதுக்கு தென் எக்ஸாஸ்ட்டு போடுது ப்ரோ, இதுக்கு ஆக்ரோபோயிக் ஃபர்ஸ்ட் காப்பி எக்ஸாஸ்ட் போடுது. தென் அலாய்க்கு வந்து காமனாக சில்வர் போவாங்க. இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷேடு வந்து கஸ்டமர் கேட்டிருக்காங்க, நானும் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1 or 2 days பிளான் பண்ணிடுவோம் ப்ரோ இதுக்கு. இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க ஒரு R15 வச்சுக்கலாம், R15 கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு கிட்டெல்லாம் மாற்றணும், ஒரு R6 R1 கிட் வந்து நான் எனக்கு ஃபுல்லாக போட்டு கொடுக்குறோன்னா நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க ப்ரோ? எனக்கு அதுக்கு வந்து ஒரு 10 days ஆகும் ப்ரோ, ஏன்னா கிட்டு வந்து நான் டைப் போட்டு எடுக்கும்போது எனக்கு அதுக்கு ஒரு 2 days ஸ்பென் ஆயிரும். வண்டி கொண்டு வந்தாங்கன்னா டிஸ்மேண்டல் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour தான் உங்களுக்கு டிஸ்மேண்டல். அதுக்கப்புறம் பெயிண்டிங் ப்ராசஸ் வந்து ஒரு 2 or 3 days ஆகும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 10 days ப்ரோ, மினிமம் வந்து ஒரு 7 days நம்ம முடிச்சிடலாம். 7 days பெயிண்டிங் எல்லாமே ப்ரோ, பெயிண்டிங், ராப்பிங், உங்களுக்கு நீங்கள் எது எந்த ஒர்க்காக இருந்தாலுமே சரி, டீட்டெயிலிங் ஒர்க்காக இருந்தாலுமே நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நான் இந்த ஒர்க் எல்லாமே 10 days நீங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். முடிச்சு கொடுத்துடலாம் ப்ரோ. இப்போ நம்மகிட்ட பெயிண்ட் பண்ணுறவங்களுக்கு செராமிக் ஆஃபரில் தான் ப்ரோ போயிட்டுருக்கு. செராமிக் போடுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு 50%. இப்போ நார்மலாக ஒரு V3 போடுற மாதிரி இருந்தால் வெளியே கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 15K முடிக்க கோட் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக கோட் பண்ணுறதே 7K அந்த ரேஞ்ச் தான். இப்போ அதுலேயும் உங்களுக்கு 50% ஆஃபர்னால் உங்களுக்கு 3.5 தான் வரும். அந்த காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு யாருமே பண்ணியும் தர மாட்டாங்க. 3 years வாரண்டியோட உங்களுக்கு பெயிண்டிங்க்கு இந்த வாரண்டி எல்லாமே நீங்கள் பெயிண்டிங்க்கும் வாரண்டி இருக்குது ப்ரோ. தென் உங்களுக்கு பாலிஷ் செராமிக்கும் அந்த வாரண்டி இருக்குது. 7 years இருக்குது, உங்களுக்கு 10 years இருக்குது. சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர். ஓகே ப்ரோ, இப்போ பைக் சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸும் நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? ஆமாம் ப்ரோ, உங்களுக்கு A to Z உங்களுக்கு பைக்கில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பின் டு பின் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்க்ரூ பண்ணணும் இருந்து அதிலிருந்து உங்களுக்கு மிச்சபடி வேறு எந்த வேலையாக இருந்தாலுமே மாடிஃபை ஒர்க்காக இருந்தாலும் நான் பண்ணி தந்துடுவேன் ப்ரோ. ஸ்டாக் ஒர்க்கும் பண்ணி தந்துட்டுருக்கேன், மாடிஃபை ஒர்க்கும் பண்ணி தந்துட்டுருக்கேன். சூப்பர் ப்ரோ, பக்கா. ஏன்னா கைஸ் இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு R15 V3 இருக்குது, அப்புறம் CBR 1 வச்சுருக்காங்க, அப்புறம் ஒரு பல்சர் வந்து நம்ம இப்போ ஒர்க்குக்கு வந்திருக்கு, பல்சர் 160. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா R15 V2, அப்புறம் NS 200, இங்கே ஒரு ஹோண்டா. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி கிட் இது என்ன ப்ரோ? V2 version 2. ஆமாம் ப்ரோ, R1 கிட் போட போகுது. இது வந்து இப்போ அந்த ப்ராசஸில் இருக்குது, கிட்டு மாட்டியாச்சு, தென் பேஸ்ட் ஒர்க் நடந்துட்டுருக்கு. இப்போ கிட் அலைன்மெண்ட்டுக்கு வேண்டி வண்டியில் மாட்டி வச்சிருக்கு ப்ரோ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இதெல்லாம் ஃபிட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக ஆனதுக்கப்புறம் திரும்ப பெயிண்டிங் ப்ரோசஸ் ஸ்டார்ட் ப்ரோ. ஏன்னா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய டேமேஜ் ஆகும். உங்களுக்கு நம்ம பர்ஃபெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிட்டோம்னா ஒரு ஸ்டாக்குக்கும் உங்களுக்கு மாடிஃபைக்கு டிஃப்ரெண்ட் இல்லாத அளவுக்கு நம்ம டிக்டோவாக பண்ணலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு பின் கேப்பும் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாமல், மைக்ரோமும் கேப்பும் கூட மிஸ் ஆகாமல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை. சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர். ஓகே ப்ரோ, உங்கள் ஷாப் ஃபுல்லாகவே எனக்கு வந்து சுற்றி காட்டினீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது உங்கள் ஒர்க் எல்லாமே. இப்போ உங்களோட ஷாப் எங்கே இருக்குது, உங்கள் ஷாப்பில் என்னென்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் டேரெக்டாக கேமரா பார்த்து சொல்லிடுங்க. ஸோ நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா CBE தான் ப்ரோ. இப்போ வந்து அது லொக்கேட் ஆன பிளேஸ் பார்த்தீங்கன்னா சரணம்பட்டி தான். உங்களுக்கு அங்கேருந்து நீங்கள் நார்மலாக கூகுள் மேப் போட்டாலே, பிட் ப்ரோ கஸ்டம்ஸ்னு சொல்லி கூகுள் மேப் போட்டாலே நம்ம லொக்கேஷன் வந்துடும். ஓகே கைஸ், நான் அந்த ஷாப்போட அட்ரஸ் அப்புறம் அந்த கூகுள் மேப் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து செக் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, வேறு என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் வந்து ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து டாப் டு பாட்டம் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். தென் வந்து உங்களுக்கு பெயிண்டிங் ப்ராசஸ் பைக்கும் பார்த்துட்ருக்கோம், கிட் ஒர்க்கும் பார்த்துட்ருக்கோம், மாடிஃபை, ஆக்சரிஸ், தென் வந்து டீட்டெயிலிங் ஒர்க் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். தென் காரும் அதே கான்செப்ட் தான் ப்ரோ. காரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஒர்க்லேருந்து உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் ஹெட்லைட்டு, உங்களுக்கு பெயிண்டிங் ப்ராசஸ், செராமிக், ராப்பிங், உங்களுக்கு டீட்டெயிலிங் ஒர்க்கு எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம் ப்ரோ. நீங்கள் வந்து அதுக்கு வந்து A to Z சொல்லிடலாம், ஏன்னா எல்லாமே சொல்லிட்டாங்க. நார்மல் சர்வீஸ்லேருந்து மாடிஃபை எல்லா கிட்டுமே, அசசரிஸ்லேருந்து எல்லாமே நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றீங்க. ஆடியோ சிஸ்டம் மட்டும் நம்ம டைஅப்பில் இருக்கோம் ப்ரோ. ஆடியோ சிஸ்டம் ராப்பிங்க்கு மட்டும் டைஅப்பில் இருக்கோம், அவங்ககிட்ட வந்து நம்ம ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆடியோ ராப்பிங் இது மட்டும் நீங்கள் வெளியில் வந்து இப்போ கொடுத்து டைஅப் மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? ஏன்னா நம்ம கம்பெனி ஷாப்பு தான் ப்ரோ, நம்ம வந்து ஒரே ஷாப்பு தான், அது வந்து ரெண்டாக போட்டிருக்கோம், அதனால் அதுலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ப்ரோ. ஸோ
கார் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த ஒர்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனா நீங்க ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. பர்ஃபெக்டா பின் டு பின் உங்களுக்கு எல்லாமே ரெக்கவர் பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சிருவோம் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பைக்கும் நம்ம கிட்ட ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஒர்க்கு தான் ப்ரோ. யாருமே எஸ்எஸ்ல வந்து லோ காஸ்ட்ல யாருமே பண்ணி தரதில்ல. அந்த கிரேடும் அந்த சவுண்டும் வந்து இப்போ நம்ம எக்ஸாஸ்ட் போடுறதுக்கே காரணம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டுக்கு வேண்டி தான் நம்ம போடுறோம். அதை வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நான் டியூன் பண்ணி தருவோம் உங்களுக்கு. சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தோம்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷாப்போட டீட்டெயில் அப்புறம் இன்ஸ்டா பேஜ் லிங்க்கோட எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன். ஸோ உங்கள் பேஜை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணி கூட நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன்.